பேயர்களுக்கு வணக்கம். 12ஆம் இடத்திலே குரு இருந்தால் யோகம் என்று புலிப்பாணி முனிவர் சொல்லுகிறார். புலிப்பாணி முனிவர் என்பவர் போக முனிவருடைய தலைமை சீடர். போக முனிவர் தான் பழனிமலை தண்டாயுத பாணியை நவபாசத்தால் உருவாக்கியவர். ஆக புலிப்பாணி முனிவர் தனது ஜோதிட பாடல்கள் மூலமாக நிறைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவரது கருத்துக்கள் ஜோதிட உலகிலே புகழ் பெற்றவையாக திகழ்கிறது. 12ஆம் இடத்து குருவை பற்றி புலிப்பாணி முனிவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கூறப்பா ஈராரில் பொன்னன் நிற்க குற்றமில்லை ஜென்மனுக்கு யோகம் சொல்லு என்று தனது பாடலிலே சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற பாடலிலே பொன்னன் என்ற குரு 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தால் உன்னதமான பலன்களை ஜாதகருக்கு தருவார் என்று குறிப்பிடுகிறார். அதே நேரத்திலே பல இடங்களிலே சுக்கிரனோடு 12ஆம் இடத்திலே குரு இணைந்தாலும் நல்ல உயர்தரமான பலன்களை ஜாதகர்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொது விதி என்று ஒன்று இருக்கிறது. ஆட்சி பெற்ற கிரகம் அனுகூல பலன்களை தரும். அதே நேரத்திலே உச்சம் பெற்ற கிரகம் அதிகமான நல்ல பலன்களை தரும் என்பது ஜோதிட மூல நூல்களுடைய கருத்து. அதே நேரத்திலே 12ஆம் இடம் ஆட்சி பெறக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருந்தாலும் உன்னதமான பலனை தரும். குரு நவகிரகங்களிலேயே உயர்ந்த சுபகிரகம். குருவினுடைய பார்வைகள் உன்னதமான பலனை தரும், தோஷங்களை அகற்றும். இவ்வாறெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டது. நவகிரகங்களிலேயே உயர்ந்த சுபகிரகம் என்பதால் அவருக்கு சிறப்பு பார்வையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கக்கூடிய ராசியிலே இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். குருபார்க்க கோடி நன்மை, குருபார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்ற பழமொழிகள் கூட ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குரு நல்ல புத்தி கூர்மையையும் புகழையும் நல்ல பண்பாடு கலாச்சாரத்தையும் ஆன்மீக பற்றையும் தரக்கூடிய கிரகம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒழுக்கத்தை தெரிவிக்கக்கூடிய கிரகம். அதோடு மட்டுமல்ல, வாகன வசதி, செல்வ வசதி, கல்வி அறிவு, புத்தி கூர்மை, உயர்ந்த பதவிகளை பெறும் நிலை போன்றவற்றிற்கெல்லாம் காரகர் குரு என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குரு ஆட்சி உச்சம் வராவிட்டாலும் அவர் லக்கினத்திலே இருந்தால் அந்த லக்கினம் பலமாகும், திக்பல யோகத்தை தரும். லக்கினத்தை குரு பார்த்தால் ஜாதகன் யோகசாலி, அல்லது ஜென்ம ராசியை குரு பார்த்தால் ஜாதகன் யோகசாலி என்றெல்லாம் கூட ஜோதிட மூல நூல்களிலே குருவினுடைய பார்வையை பற்றிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குரு ஒருவர் மட்டுமே உயர்ந்த நிலையிலே ஜாதகத்திலே இருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் கூட, சராசரியான அமைப்பை பெற்றிருந்தாலும் கூட, ஜாதகன் ஒரு உயர்நிலையை உறுதியாக அடைய முடியும் என்று பல நூலாசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மறைந்த ஜோதிட மேதைகள். எனவே குருவினுடைய அமைப்பு 12ஆம் இடத்திற்கு என்பது எவ்வாறு வரும், 12ஆம் இடம் குரு அமைய வேண்டுமானால் குருவுக்கு மீன ராசி, தனுசு ராசி சொந்த வீடு, மேஷ லக்கினமாக பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்திலே குருவும், 9ஆம் இடம் குருவினுடைய வீடாகவும் வரும். ஆக 12ஆம் இடம் மீனம் நீர் ராசி, நல்ல செழிப்பத்தை தரும். ஜாதகனுக்கு நீர் ராசிகள் 3 என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மீனம், கடகம், விருச்சிகம்,
ஆகிய மூன்று ராசிகள் நீர் ராசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 ராசிகளை ஆதிகாலத்திலே ஜோதிட ஞானிகள் பஞ்சபூத தத்துவப்படி நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி என்று பிரித்திருக்கிறார்கள். அதிலே நீர் ராசிகள் செழிப்பத்தை தரும், வெளிநாட்டு பயணத்திற்கும் கடல் கடந்து செல்வதற்கும் உதவியாக இருக்கும், கடல் கடந்த வாணிபத்தை செய்வதற்கும் அந்த நீர் ராசிகள் உகந்தவை என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 12 இடத்திலே குரு அமைவது என்பது மகர லக்கணக்காரர்களுக்கு அமையும். 12 இடத்திலே குரு, ஆக 12 இடத்திலே ஆட்சி பெற்ற குரு உன்னதமான பலனை தருவார். அதே நேரத்திலே 12 இடத்திலே அது கடகமாக அமைந்து அதுவும் நீர் ராசி, அதிலே குரு உச்சம் பெற்று 12 இடத்திலே இருக்கும்போது வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு ஏஜென்சிகளை பெற்று வியாபாரம் செய்யும் நிலை, பொருளாதார மேன்மை, வளமான வாழ்க்கை, நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை எல்லாம் 12 இடத்திலே உச்சம் பெற்ற குரு உன்னதமான உயர்ந்த பலன்களை தரும் என்பதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆக 12 இடம் என்பதும் மறைவு ஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 12 இடத்திலே ஆட்சி உச்சம் பெற்ற கிரகமாக குரு அமைந்தாலும் அல்லது சுக்கிரனோடு அமைந்து சேர்ந்து அமைந்தாலும் உன்னதமான உயர்தரமான நல்ல செல்வ வசதியையும் நல்ல யோக பலன்களையும் ஜாதகர்களுக்கு தருவார். ஜாதகர் கண்ணியமானவராக, நல்ல பயபக்தி உடையவராக, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவராக விளங்குவார், ஒழுக்க சீலராக இருப்பார். ஒருவேளை மகர ராசிக்கு 12 இடம் தனுசு ராசியாக வந்து தனுசு ராசியிலே குருந்து என்றால் அது ஆண் ராசி, அது நெருப்பு ராசி, வீரமும் விவேகமும் தரும் ராசி என்று ஜோதிட அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக வீரத்தையும் தரும் குரு ஆண் கிரகம், எனவே வீரத்தையும் தரும், நல்ல இல்வாழ்க்கை சுகத்தையும் தரும், அதே நேரத்திலே நல்ல அறிவு வளத்தையும் தரும், வீரமும் விவேகமும் தரும் என்று விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 12 இடம் தவிர கூட குரு 4, 7, 10 கேந்திரத்தை பற்றி ஏற்கனவே விளக்கிவிட்டேன். 4, 7, 10 ஆகிய கேந்திர இடங்களிலே இருந்து குரு சுக்கிரன் புதன், குருவை சுக்கிரன் புதன் சந்திரன் போன்ற கிரகங்கள் பார்த்தாலும் கூடி சேர்ந்து இருந்தாலும் உன்னதமான பலன்களை ஜாதகர்கள் பெறுவார்கள் என்றும் கூட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5, 9 ஆகிய திரிகோண ராசிகள் 5 இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குரு இருந்தால் நல்ல முன்ஜென்ம பிறப்பு உயர்தரமான பிறப்பாக இருந்திருக்கும், அதன்படி ஜாதகன் யோக பலன்களை பெறுவான் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 இடத்திலே குரு புத்திர காரகர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதகருக்கு நல்ல புத்திரப்பேர் கிடைக்க வேண்டுமானால் குரு ஜாதகத்திலே வலுப்பெற்று இருந்தால் புத்திரம் உறுதியாக கிடைக்கும். ஆக 5 இடத்திலே தனியாக இருக்கக்கூடிய குருவும் புத்திரப்பேறு தருவார் என்றுதான் நிறைய சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சில சுவடிகளிலே 5 இடத்திலே குரு தனியாக இருப்பதை விட மற்றொரு கிரகத்தோடு இணைவது நல்லது என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக புத்திரப்பேறு என்பது அனைவருக்கும் அது மிகப்பெரிய செல்வம், வம்சாவளியை பெருக்கக்கூடியது. பெயரை சொல்லுவதற்குத்தான் பிள்ளை என்று ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக நமது பெயர் விளங்க வேண்டுமானால் வம்சாவளி விருத்தியடைய வேண்டும். ஆக மக்கட் செல்வம் என்பது மகோதமான ஒரு செல்வம். அந்த செல்வத்தை வழங்கும் அதிகாரமும் குருவுக்கு காரகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே புலிப்பாணி முனிவர் குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது சுக்கிரனோடு இணைந்து இருந்தாலும் 12 இடமான மறைவு ஸ்தானத்திலே அவர் இருந்தாலும் உன்னதமான உயர்தரமான நல்ல பழக்கங்களையும் வழக்கங்களையும்
ஒழுக்கத்தையும் பக்தியையும் பண்பையும் மதிப்பையும் அரசாங்க ஆதரவையும் செல்வத்தையும் தரும் என்று விளக்கி இருக்கிறார். குருவினுடைய தசாகாலமாக 16 வருடங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 16 வருட தசாகாலத்திலே நான் சொன்னபடி குரு நல்ல ஸ்தானபலம் பெற்று சுபகிரக இணைவு சேர்க்கையோடு இருக்கும் பட்சத்தில் செல்வ வசதி பெருகும், நல்ல புகழ் அடைவார், நல்ல குடும்பம் அமையும், நல்ல இல்வாழ்க்கை சுகம், புத்திரப்பேறு, நல்ல அரசு மரியாதை, அரசாங்க உத்தரவு, அரசாங்க பதவி, பட்டம் போன்ற அனைத்தையும் ஜாதகர்கள் அனுகூல பலன்களை பெற்று உயர்ந்த மனிதர்களாக வாழ முடியும். ஒருவேளை வயதான காலத்திலே உறுதி செய்ய வந்தாலும் கூட நல்ல செல்வந்தர்களாக இருப்பார்கள். பேரன் பேத்திகளோடு கொஞ்சி குழாரி இன்பமயமான ஒரு வாழ்க்கையை நடத்துவார்கள் என்றும் கூட சில நூலாசிரியர்கள் தங்களது பதிப்புகளிலே விளக்கமளித்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலேயே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.